ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பார்கவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்ட்டர் ரெசிபி பார்க்க போகிறோம் இது கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபின் சொல்லலாம் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்மா கட்லெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை கால் ஸ்பூன் கருப்பு சீரகம் இதை சாஜிரான் சொல்லுவாங்க ரெண்டு முழு ஏலக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு பிஞ்சு போல் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கசகசா நாலு பாதாம் பத்துலேருந்து பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சாரப்பருப்பு இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம் ஒரு கப் ராஜ்மாவை எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் சத்தத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம பிளைண்ட் பண்ணிக்கலாம் இது போல நல்லா ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் சாரப்பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போட்டு முதல்ல ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த பூவில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் லவங்கம் பட்டை கருப்பு சீரகம் கசகசாவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூளாக இருக்கிறதுனால அதோட சேர்க்கில் முழு ஏலக்காயாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா டவுன் பண்ணிவிட்டு இதையும் ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண ராஜ்மா கூடவே அந்த மசாலா பவுடரையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை மோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் ஒரு கட்லெட் ஷேப்புக்கு வந்துடும் பட் இப்போ மார்க்கெட்டில் குக்கீஸ் கட்டர் நிறைய மோல்ட் ஷேப்பில் கிடைக்கிது அது போல் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மோல்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ஸ்க்கு என்னென்ன ஷேப்லாம் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் மோல்டு பண்ணி கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நாம் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்பவே ஆரோக்கியமானது முந்திரி பருப்பு சாரப்பருப்பு பாதாம் பருப்பு ராஜ்மா இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் அவங்களுக்கு பிடிச்சமான டேஸ்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கட்லெட்டாக இதோட சேர்த்துக்கிறேன் இது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் ஆல்ரெடி ராஜ்மாவும் நம்ம குக் பண்ணியிருக்கோம் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா குக்காகிடுச்சு பாருங்கள் வெளியே முறுமுறுனு உள்ள சாஃப்டான ஹெல்த்தியான இந்த ராஜ்மா கட்லெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ